கடந்த இரு தினங்களாக பாகிஸ்தான் தொடர்பான செய்தி ஒன்று ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டு வருகிறது. கடந்த வாரம் இந்திய விமானப்படை விமானங்கள் ஒரு இயக்கத்தின் பாகிஸ்தான் ஜபா பகுதியில் உள்ள மலைமுகட்டு முகாம் மீது குறிவைத்தது தொடர்பாக நாம் சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். தற்போது ஊடகங்களில் அடிபட்டு கொண்டிருக்கும் செய்தி, அந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த இயக்கத்தின் தலைவரும் குறிப்பிட்ட கட்டடத்தில் இருந்தார், அவரை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான். பரபரப்பு மீடியாவின் பல நேயர்கள் இந்த செய்தி உண்மைதானா என்று எம்மை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதனால் எமக்கு தெரிந்த சில விஷயங்களை இந்த காணொளியில் வெளியிடுகிறோம். அந்த இயக்கத்தின் தலைவர் மசூத் அசார் ஜபார் என்ற இடத்திலிருந்து மலைமுகட்டு மதராசாவுக்கு அடிக்கடி செல்வது வழக்கம் என்பது உண்மைதான். அங்கு சென்றால் சில தினங்கள் வரை அவர் அங்கு தங்குவார் என்பதும் உண்மைதான். அப்போதெல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தின் அதிரடிப்படையினர் சிலர் இரண்டு வாகனங்களில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தபடி அவருடன் செல்வது வழக்கம். எமக்கு கிடைத்த தகவலின்படி கடைசியாக அவர் ஜபா மதராசாவுக்கு சென்றது கடந்த ஆண்டு நவம்பர் மாத நடுப்பகுதியில். அதன் பின்னர் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அதையடுத்து மருத்துவ கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருந்தார். எமக்கு கிடைத்த மற்றொரு தகவலின்படி அவருக்கான மருத்துவ சிகிச்சைகளை பாகிஸ்தான் இராணுவமே அவருக்கு வழங்கியது. அவர் பாகிஸ்தான் இராணுவத்தின் ராவல்பிண்டியில் உள்ள இராணுவ வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். இந்த இராணுவ வைத்தியசாலைதான் பாகிஸ்தான் இராணுவத்தின் மிகப்பெரிய வைத்தியசாலை. ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கான சில தங்குமிட விடுதிகள் உள்ளன. இவற்றில் சில விடுதிகள் காம்பவுண்ட் சுவர்களுக்குள் உள்ள தனித்தனி வீடுகள். இவை ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலை வளாகத்துக்கு உள்ளேயே உள்ளன. அந்த வீடுகளில் ஒரு வீட்டில் அவர் தங்க வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தன. ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலையில் அவருக்கான ஏற்பாடுகளை கவனித்தவர் பாகிஸ்தான் இராணுவத்தின் மேஜர் ஜெனரல் டாரிக் ஹுசைன். இவர்தான் ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலையின் தலைமை நிர்வாகி. சிகிச்சை பெற்ற அசாரின் பாதுகாவலர்களாக அந்த இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் அதே வீட்டில் தங்கியிருந்தனர். அவர்களை தவிர பாகிஸ்தான் இராணுவமும் 15 பேர் அடங்கிய அதிரடிப்படையினரை அவரது பாதுகாவலர்களாக நியமித்திருந்தது. இப்போது அவர் அங்கே இல்லை. ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலையிலிருந்து அவரை வெளியேற்றிவிட்டது பாகிஸ்தான் இராணுவம். வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அவரை அவருடைய இயக்கத்தின் தளமொன்றில் கொண்டு போய் விட்டுவிட்டது பாகிஸ்தான் இராணுவம். அதன் பின்னர் அவரை அந்த இயக்கத்தினர் மற்றொரு தளத்துக்கு மாற்றிவிட்டதாக தகவல் உள்ளது. அந்த தளம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே உள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் அந்த இயக்கத்துக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அவரை ஆப்கானிஸ்தானுக்குள் கொண்டு செல்வதற்காகவே எல்லை பகுதியில் அவர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஊகிக்கப்படுகிறது. இப்போதும் அவர் அங்குதான் இருக்கிறார். ஆனால் முழுமையான உடல் நலத்துடன் உள்ளார் என்று கூற முடியாது. அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் அங்கே தொடர்வதாக தகவல் உள்ளது. இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானின் ஜபாவில் உள்ள மலைமுகட்டில் அமைந்திருந்த மதராசாவுக்கு சென்று நடவடிக்கையில் ஈடுபட்டு திரும்பிய பின்னர் சில சடுதியான மாற்றங்கள் பாகிஸ்தானில் ஏற்பட்டன. இந்திய விமானி அபிநந்தனை விடுவிக்கும் முடிவை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் எடுத்த பின் இந்த மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அப்படி செய்யப்பட்ட மாற்றங்களில் ஒன்றுதான் அந்த இயக்கத் தலைவரை ராவல்பிண்டி இராணுவ வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த மாற்றத்தின் பின்தான் அந்த இயக்கம் ஜபாவில் உள்ள தமது மதராசா கட்டடம் சேதமடைந்தது என வெளிப்படையாக அறிவித்தது. அத்துடன் இந்திய விமானி அபிநந்தனை விடுவித்ததன் காரணம் பாகிஸ்தான் பிரதமர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானவர் என இயக்கத் தலைவரின் சகோதரர் மௌலானா அமாரை பேச வைத்து அந்த ஒளிப்பதிவையும் அந்த இயக்கமே வெளியே கசியவிட்டது. இந்திய விமான நடவடிக்கையால் பாகிஸ்தானில் எந்த சேதமும் கிடையாது என்ற பாகிஸ்தானின் அறிவிப்புக்கு எதிராக அதில் தொடர்புடைய இயக்கமே ஒரு ஒளிப்பதிவை வெளியிட்டு தமது மதராசா சேதமடைந்ததாக கூறிய பின்னணி இதுதான்.